தமிழ் சினிமா பொறுத்த வரையில் யதார்த்த நடிப்புக்கு எப்பயுமே ஒரு தனி இடம் இருக்குதுங்க அப்படி யதார்த்தமாக நடித்து திரையில் தன்னை ஒரு நல்ல நடிகரை அடையாளப்படுத்திக்கிட்ட சில கலைஞர்கள் இருக்காங்க அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே நான் உங்கள் ஜேபி யதார்த்த நடிப்பு இது எல்லாருக்குமே பிடிக்கும் அதாவது என்னதான் ஆர்டிஃபிஷியலாக நடித்தா கூட யதார்த்தமாக நடிக்கக்கூடிய கலைஞர்களை எல்லா தரப்பு மக்களும் ரசிப்பாங்கன்னு சொல்லி சொல்லலாம் அப்படி யதார்த்தமாக நடித்து திரைத்துறையில் தன்னை தக்க வச்சுட்ட சில நடிகர்கள் அவங்கள பற்றி இன்றைக்கான பதிவு இருக்க போகுது அந்த வகையில் நம்ம முதலாக பார்க்க போகிறது நடிகர் விக்ரம் சியான் விக்ரம் சொல்லி அழைக்கக்கூடிய நடிகர் விக்ரம் இவர் சியான் விக்ரம் அப்படின்ற பேர் வரதுக்கு காரணமான திரைப்படமே சேது தான் இந்த சேது திரைப்படம் தான் இவருக்கு ஒரு பிரேக்கிங் மூவியாக இருந்துச்சு அப்போ தான் விக்ரம் அப்படின்ற ஒரு நடிகர் தமிழ் திரைவுலுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கிறாரு அதுக்கு முன்னாடி விக்ரம் பல திரைப்படங்கள் நடித்தா கூட இந்த சேது திரைப்படம் தான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்துச்சு அதுக்கு காரணம் அவரோட யதார்த்தமான நடிப்பு இந்த திரைப்படத்தை இயக்குனது இயக்குனர் பாலா ஸோ பாலாவும் அதில் ஒரு முக்கிய காரணமாக இருக்கார் ஸோ இந்த யதார்த்தமாக நடிக்கக்கூடிய ஹீரோக்கள் அவங்க வெற்றி பெறதுக்கு காரணமாக இருக்குது அந்த படத்தை டைரக்ட் பண்ண இயக்குநர்களும் ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்க அந்த வகையில் அமீர் பாலா வெற்றிமாறன் செல்வராகவன் மிஸ்கின் இவங்கள்லாம் வந்து தன்னோட கதைகளில் யதார்த்தமான நடிப்பை தரக்கூடிய ஹீரோக்களை அறிமுகம் செய்கிறாங்க அதே போல் அவங்க அறிமுகப்படுத்தக்கூடிய ஹீரோக்களும் யதார்த்தமாக நடிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாங்க ஸோ விக்ரம் விக்ரம் பொருத்தளவில் அந்த சேது திரைப்படத்துக்கு அப்புறம் பல திரைப்படங்கள் நடித்து வெற்றிப்படத்தை கொடுத்தாரு அன்னியன் திரைப்படத்தில் அம்பி ரமோ அன்னியன் இந்த மாதிரி மூணு கேரக்டரில் மூணு விதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் ஸோ அந்த வகையில் தான் ஒரு சிறந்த நடிகைன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார் பிதாமகன் அவரோட நடிப்பும் இயல்பாகவே இருக்கும் பிதாமகனில் இன்னொரு ஒரு கேரக்டர் வருது அது நடிகர் சூர்யா நடிகர் சூர்யாவுக்கு பிரேக் கொடுத்த முகின்னு சொல்லி பார்த்தோம்னா நந்தா திரைப்படத்தை சொல்லலாம் நந்தா திரைப்படத்தில் யதார்த்தமான தான் சூர்யா வந்து பேசப்பட்டார் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தன்னோட முடியை கட் பண்ணிக்கிட்டாரு கண்ணில் வந்துட்டு ப்ளூ கலராக மாற்றிக்கிட்டாரு ஸோ அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து வடிவமைச்சிக்கிட்டாரு அதே போல் ஒரு சிறு வயதிலேயே சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு இளைஞன் திரும்பி வரப்ப என்ன மனநிலையோடு வருவான் அவன் எப்படி இருப்பான் அவனோட கேரக்டர் எப்படி இருக்கும் எப்படி முரட்டத்தனமாக இருக்கும் அவன் மனசை வந்து அந்த கேரக்டர் மூலியமாக வெளிப்படுத்தணும் இந்த ஒரு இயல்பான நடிப்பை வந்துட்டு நந்தா திரைப்படத்தில் சூர்யா வெளிப்படுத்தியிருப்பார் அந்த முன்னாடியே நம்ம சொன்னோம் விதாமகன் பிதாமகனில் விக்ரம் இயல்பான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பார் அதே போல் சூர்யாவும் ஒரு இயல்பான நடிப்பு கொடுத்து அவரும் பேசப்பட்டிருப்பார் ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு இளைஞன் எப்படி இருப்பான்னு சொல்லி தத்ரூபமாக நடித்து காமிச்சிருப்பார் நடிச்சிருப்பார் அதுக்கு முக்கிய காரணம் இயக்குனரும் ஒரு காரணமாக இருக்கார் அந்த வகையில் யதார்த்தமாக நடிக்கக்கூடிய வரிசையில் விக்ரம் அடுத்து சூர்யாவை நம்மளால் பார்க்க முடியுது சூர்யான்றப்ப அவரோட தம்பியும் அதே வகையில் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு கொடுக்காரு நடிகர் கார்த்திக் நடிகர் கார்த்தியும் அதே மாதிரி யதார்த்தமான நடிப்பை கொடுக்குறாரு அவர் அறிமுகமான படமே பருத்தி வீரன் அதுவே வந்து யதார்த்தமான ஒரு நடிப்பை தான் கொடுக்குது ஸோ அது மூலியமாக தான் திரைத்துறைக்கு அறிமுகமாகறாரு அதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுது அதுக்கப்புறம் கார்த்தி அப்படின்ற ஒரு பேச்சு எல்லா பக்கமும் பேசப்படுது ஸோ கார்த்தி அதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள் நடித்தார் யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தினாரா அப்படின்னு பார்க்குறப்ப மெட்ராஸ் திரைப்படம் தான் அவருக்கு மீண்டும் ஒரு யதார்த்தமான ஒரு கதாபாத்திரத்தை அமைத்து கொடுக்குது அந்த வகையில் மீண்டும் தன்னை வந்து யதார்த்தமாக நடிக்க முடியும் தன்னால் வந்து யதார்த்தமாக நடித்தாலும் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நிரூபிச்சிருக்காரு சரி சூர்யா கார்த்தி இவங்களை கடந்து இன்னும் ரெண்டு பேர் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க அவங்க தான் யதார்த்த நடிப்பினை என்னான்னு சொல்லிட்டு இன்னும் நிரூபிச்சுட்ருக்காங்க அது யாருன்னா தனுஷ் விஜய் சேதுபதி ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா யதார்த்த தான் இன்ன வரைக்கும் ஒரு நம்பர் ஒன் ஹீரோவாக வந்து தமிழ் திரைக்குள்ள தங்களை காமிச்சிட்ருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய இயக்குனர்கள் காரணமாக இருந்தால் கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யதார்த்த நடிப்பில் இயக்குனரோட பங்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அவங்களோட உள்ள நினைக்கூடிய விஷயத்த அப்படியே அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுப்பாங்க ஆனால் அதையும் கடந்து அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்க முடியும்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷும் விஜய் சேதுபதியும் ஸோ இவங்க நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் உண்மையாலுமே அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு உயிரோட்டம் தர மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக அமைச்சு கொடுக்குறாங்க ஸோ இயக்குனரையும் கடந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய நடிப்பாற்றில் வெளிப்படுத்தக்கூடிய திறமை இந்த நடிகர்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ நிறையா திரைப்படங்கள் சொல்லலாம் தனுஷ் நடித்த திரைப்படங்கள் ரீசெண்டாக வந்த கர்ணன் வரைக்கும் அவரோட யதார்த்தமான நடிப்பை பார்க்க முடியுது தென்மேற்கு பருவக்காட்டில் விஜய் சேதுபதி அறிமுகமாக இருப்பார் இப்போ வரைக்கும் தன்னோட யதார்த்த நடிப்பை வந்துட்டு அவர் வெளிப்படுத்துறதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி யதார்த்த நடிப்புனால நடிகர்கள் அதாவது ஹீரோக்கள் மட்டும் சக்ஸஸ் பெறலை குணச்சித்திர நடிகர்களும் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ் அப்படின்ற நடிகர் அவர் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்துறாரு அதே போல் காண்டத்தில் நடித்த சோமசுந்தரம் அவரும் பார்த்திங்கன்னா யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்துறதை நம்மளால் பார்க்க முடியுது சரண்யா பொன்மன்னன் தம்பிராமையா இந்த மாதிரியான சில கேரக்டர்கள்லாம் ஏன் வெற்றி பெறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யதார்த்தமான நடிப்பு கொடுக்குறதுனால தான் அந்த வகையில் தமிழ் சினிமா பொறுத்த வகையில் எப்பயுமே யதார்த்தமான நடிப்பு எப்பயுமே அது ஒரு தனி இடம் இருக்குது யதார்த்தமாக நடித்தா கூட வெற்றி பெற முடியும் அதுதான் தனக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அடையாளம் காமிச்சிருக்காங்க ஸோ இயல்பாக இருக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி இயல்பா திரல் நடிக்கிறப்ப அந்த கதாபாத்திரத்து மூலயமா பார்க்கக்கூடிய பார்வையாளன் தன்னை வந்து அந்த கதாபாத்திரத்தில் பொருத்திக்கிறான் நான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அவன் பார்க்குறான் ஸோ அவங்களால வெற்றி அடைய முடியுது இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த மாதிரி இயல்பாக நடிக்கிறப்ப அதை பார்க்கக்கூடிய பார்வையாளன் தானே அந்த கதையில் வாழ்ந்து தான் நினச்சிக்கிறான் தன்னோட கதையாகவே அதை பார்க்குறான் அப்படி பார்க்குறப்ப அந்த நடிகனையும் தனக்குள்ளே சேர்த்துக்கிறான் தன்னோடய ஒரு கதாபாத்திரமாகவே அந்த நடிகனை உருவாச்சிக்கிறான் அப்படின்னு தான் பார்க்க முடியுது இதனால தான் இவங்களோட வெற்றி மேலே மேலே போயிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் ஸோ இன்றைக்கி யதார்த்த நடிப்பு யதார்த்த நடிப்பு மூலியமாக தமிழ் திரையுள்ள வெற்றி அடைஞ்ச சில கலைஞர்களை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்சில் உங்களோடய கமெண்ட்ஸை போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் என்னோட இருந்த நண்பர்களே இது ஜேபிஸ் பிளாஃபி சுடஒர்க் அப் காஃபி உங்களுக்காக சுட சுட